ஓம் நம சிவாய வணக்கம் அன்பு நான் ஜோதிந்திர ஜெமிலி அண்டிபுல பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மகர ராசிக்கு காதல் எப்படி அமையும் இந்த ஆண்டு காதல் வெற்றி பெறுமா என்பதை பற்றி பார்க்கலாம் காதலுக்காக போராடும் மகர ராசி அன்பர்களே காதல் காரகன் காதல் தேவதை இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நிச்சயம் உங்கள் காதலை சேர்த்து வைப்பார் காதல் வெற்றி பெறும் மகர ராசி ஆண் பெண் காதலர்கள் கடந்த சில மாதங்களாக உங்கள் காதல் வாழ்க்கையில் ஏற்பட்ட தேவையில்லாத காழ்ப்புணர்ச்சி அந்த காரணம் மனக்கசப்பு அதாவது ஈகோவின் காரணம் தான் உங்களுக்கு மனக்கசப்பை வந்து உண்டாக்கி உள்ளது அவமானங்கள் கஷ்டங்கள் காயங்கள் அதனால் காதல் தந்த வழி வேதனையில் சென்று பிரிவை சந்தித்து வந்து உள்ளீர்கள் காதலர்கள் அவர்களை புரிந்து கொள்ளாமல் போவதற்கு சில காரணங்கள் உண்டுங்க பொதுவாக மகர ராசி பார்த்தீங்கன்னா பொறுமை சற்று அதிகமாகவே இருக்கக்கூடும் சனி பகவானின் ஆதிக்கம் பெற்றவர்கள் தான் இவர்கள் அன்புக்கு கட்டுப்படுவாங்க காதலை இவர்கள் நேசிப்பார்கள் இவர்கள் மேல் காதலுக்கே காதல் வரக்கூடுங்க அந்த அளவுக்கு இவங்க ரொம்பவும் வந்து நேர்மையானவங்க கௌரவமாக நடந்து கொள்வார்கள் தன் காதல் மேல் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டவர்கள் தான் இவர்கள் தன் காதலுக்காக எதையும் செய்ய துணிவார்கள் தன் காதல் உண்மையாக இருக்க வேண்டும் என ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க உண்மைக்கு மாறாக சில விஷயங்கள் நடக்கும் பொழுது கோவத்தின் உச்சம் வரை சென்று விடுவார்கள் நியாயம் நீதி நேர்மையான என்று அடிக்கடி பேசுவார்கள் அதை தன் காதலில் எதிர்பார்ப்பாங்க சில நேரங்களில் அது கிடைக்காத போது கடும் வாக்குவாதம் வந்துவிடும் வீண் குழப்பம் சந்தேகம் சந்தேக எண்ணம் சூழ்நிலை வந்து மாறக்கூடுங்க இதனால் தங்கள் காதலை இழந்து விடுவார்கள் கவலை வேண்டாம் மகர ராசி என்பவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நிச்சயம் உங்களுடைய யோகாதிபதி மற்றும் காதல் காரகன் சுக்கர பகவான் காதலை சேர்த்து வைப்பார் இந்த வருடம் உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு உரியவன் சனி பகவான் அவர் ஆட்சி பெற்று குரு பகவானுடன் இணைந்து உள்ளாருங்க அது வந்து சுப கிரக வலிமை சேர்க்கை வந்து உங்களுக்கு அதிகமாகவே நன்மையை வந்து தரக்கூடியது காதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான சுப செய்திகள் வரக்கூடும் மேலும் உங்கள் காதலை பற்றி சொல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கரன் தாங்க அவர் தாங்க காதலுக்கு வந்து வழிகாட்டுபவரே மேலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குரு பகவானின் ஐந்தாம் பார்வை கிடைப்பதால் காதல் நிச்சயம் நிறைவேறும் வீட்டில் உள்ள பெரியவர்களின் சம்மதமும் நீங்கள் கிடைக்க பெறுவீர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள் பிறந்த ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுபெற்று இருந்தால் போதுங்க நிச்சயம் காதல் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்கக்கூடும் ஏன்னா வந்து இந்த அஞ்சாம் இடம்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காதல் கற்பனை அறிவாற்றல் நினைத்ததை முடித்து காட்டுவது வாழ்க்கையில் வெற்றி பெறுவது சமூக அந்தஸ்து நல்ல பெயர் இதெல்லாமே இந்த அஞ்சாம் இடம் நல்லா தாங்க உங்களுடைய காதல் வந்து சக்சஸாகவே நடக்கக்கூடும் உங்கள் பிறந்த ஜாதகம் வலுவாக இருந்தால் காதலில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று உயர்ந்த நிலையை அடையலாம் உங்கள் மகர ராசியில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதமும் திருவோணம் மற்றும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதம் கொண்ட நட்சத்திரங்கள் உள்ளன ஜென்ம நட்சத்திரம் மாதந்தோறும் வரும் நாட்களில் ஏதேனும் கோவில் சென்று அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் உங்கள் காதலர்களின் பெயரும் சொல்லி நட்சத்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து அர்ச்சனை செய்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து விதமான தடைகளை வந்து நீங்கள் போக்கிக் கொள்ளலாம் முக்கியமாக சிவன் கோவில்கள் போயிட்டு நீங்கள் செய்கிறது வந்து உங்களுக்கு மிக சிறந்த பலனை வந்து அளிக்க அளிக்கக்கூடுங்க நம்பிக்கையுடன் அதை நீங்கள் செய்ய வேண்டும் மாதந்தோறும் செய்வதால் நிச்சயம் பலன் கிடைக்கும் இந்த ஆண்டு உங்கள் காதல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்